அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழ் மேடை நாடக சூப்பர் ஸ்டார் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறவிருக்கின்ற இன்றைய பாராட்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி மேடம் வாங்க ப்ளீஸ் வாங்க மேடம் வாங்க ப்ளீஸ் இல்லை இங்கே மேடம் பாக்கெட்டில் மேடம் பாக்கெட்டில் நம்முடைய நிகழ்ச்சி ரேவதி சங்கரன் அவர்களுடைய இறை வணக்கத்தோடு தொடங்குகிறது. அனைவரும் அமர்ந்த வண்ணமே நிகழ்ச்சியை ரசிக்கலாம். ஓவர் டு ரேவதி சங்கரன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய இந்த வரிசையிலேயே எல்லாரையும் வரவேற்றலாம். சகல கலாவல்லி ரேவதி சங்கரன் அம்மா அவர்களையும் இல்லை உங்களை வரவேற்கிறோம். டாக்டர் நித்யஸ்ரீ மகாதேவன் ஐயா அம்மா அவர்களையும் சேகர் ராஜகோபால் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸோட செக்ரட்டரி அவர்களையும் குணச்சித்திர நடிகர் ஹியூமர் கிளப்போட குடும்பத்தோட மூத்த உறுப்பினர் டெலி கணேஷ் ஐயா அவர்களையும் இன்றைய விழா நாயகன் நாயகி காத்தாடி ராமமூர்த்தி அவர்களையும் மக்கள் இயக்குனர் விசு அவர்களையும் டிவி வரதராஜன் அவர்களையும் புதுமை நாடக படைப்பாளர் இயக்குனர் அகஸ்டோ அவர்களையும் இந்த வருஷம் கோடை நாடக விழாவில் போரும் போருங்கிற அளவுக்கு பரிசுகளை அள்ளி சென்ற போத்திலிங்கம் ஐயா அவர்களையும் இன்றைய தினம் கே பாலச்சந்தர் விருது பெறுகின்ற கோத்திலிங்கம் சார்லேருந்து விடுபடுறாங்க விருது பெறுகின்ற லக்ஷ்மி அம்மா அவர்கள் மேடையில் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னா பின்னாடி இருக்கக்கூடிய லைட்டு மைக்கு செட்டு உள்ளெல்லாம் போடலாம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நயினார் ஐயா அவர்களையும் நீங்கள் உட்காந்து உட்காந்துருக்கோம் நயினார் ஐயா அவர்களையும் கே ஜீவா அவர்களையும் ஹியூமர் கிளப் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. இந்த நிகழ்ச்சியில் முதல்ல காத்தாடி சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும் என்றாலும் ஒரு சின்ன அவரை பற்றினா ஒரு நிமிஷத்தில் நான் வாசிச்சிடுறேன். தஞ்சாவூர் மாநிலம் கும்பகோணத்தில் 30/4/1938 திரு சுந்தரேசன் கமலம் தம்பதியருக்கு மகனாக பிறந்த திரு ராமமூர்த்தி அவர்கள் கும்பகோணம் பானாதுரை உயர்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார். தனது பள்ளி நாட்களிலேயே மேடை நாடகங்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்த இவர் பிறகு சென்னை விவேகானந்தா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இவருடைய காலேஜ் மேட் ஜெய்சங்கர் டைபிஸ்ட் கோபு ஏவிஎம் சரவணன் அவர்கள் நாடக ஆசை துளிர்விட 1953 பிரபல எழுத்தாளர் தேவன் அவர்கள் எழுதி திரு சாம்பு நடராஜன் அவர்களால் இயக்கப்பட்ட கோமதி என் காதலன் என்னும் நாடகத்தில் முதன்முறையாக நடித்தார். பிறகு 1958 விவேகா ஃபைன் ஆர்ட்ஸ் துவங்கப்பட்டு திரு சோ அவர்கள் சேர்ந்த பின் தேன்மொழியார் என்ற நாடகம் பகீரதன் அவர்களால் எழுதப்பட்டு திரு கூத்தபிரான் அவர்களால் இயக்கப்பட்ட நாடகத்தில் காத்தாடி அவர்கள் நடித்தார். அதன் பிறகு சோ அவர்களால் எழுதப்பட்ட இஃப் ஐ கெட் இட் என்ற நாடகத்தில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் அதில் பத்திரிகை ஆசிரியர் பெயர் இடும்பள் உதவி ஆசிரியர் பெயர் ஆட்டம்பாம் கார்ட்டூனிஸ் பெயர் காத்தாடி அந்த காத்தாடி பாத்திரத்தில் இன்றைய கதாநாயகன் மிக சிறப்பாக நடித்ததால் இவர் பெயருக்கு முன்பாக பெரும்பாலான ரசிகர்களால் விரும்பி கொடுக்கப்பட்ட பெயரே காத்தாடி.
பிறகு அன்று முதல் இன்று வரை ராமமூர்த்தி அவர்கள் காத்தாடி ராமமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். 1966 மீனா அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த காத்தாடி நாடக திரைவாணி மிகச்சிறப்பாக மிக மிக ஜாலியாக புகழோடு கம்பீரமாக பறக்க ஆரம்பித்தது. பிறகு இவர் 1966 ஸ்டேஜ் கிரியேஷன் என்ற நாடகக் குழுவை துவங்குகிறார். இன்று அந்த நாடகக் குழுவிற்கு வயசு சரியாக 53. நாடக மேடைகளில் 66 வருடங்களில் தனது குழுவின் மட்டும் 53 வருடம் அனுபவம் கொண்ட திரு காத்தாடி அவர்கள் தனது 80 வயதிலும் 20 வயது நாயகனை போன்று சுழன்று சுழன்று நடிக்கிறார். இன்னும் பல ஆண்டுகள் கலைத்துறையில் இந்த காத்தாடி தென்றலாய் பறக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை மட்டுமல்ல எங்களுடைய ஆசை. பொதுவாக திரைப்படங்களில் தனக்கு பிடித்த கதாநாயகன் அறிமுகமாகும் காட்சிக்கு ரசிகர்கள் பலமாக கைத்தட்டி தங்களுடைய ஆர்வாரமான மகிழ்ச்சியை வெளிப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் தமிழ் நாடக மேடைகளில் இந்த வயதிலும் இவர் தோன்றும் அறிமுக காட்சிக்கு இவரது ரசிகர்கள் பலரும் பலமாக கைத்தட்டி ஆர்வாரம் செய்வது இவர் நாடகங்களுக்கு பெரும்பாலான கூட்டம் வருவதும் இவர் தமிழ் நாடக மேடையில் சாதித்த சாதனைக்கு ஓர் எடுத்துக்காட்டு. இவரது 56 ஆண்டு நாடக வாழ்க்கையில் 47 நாடகங்கள், சுமார் 8000 முறைக்கு மேலாக மேடைகள், 70 திரைப்படங்கள், 120 டெலிவிஷன் சீரியல்கள் போன்றவற்றை சிறப்பாக நடித்து இன்னும் மக்கள் மனதில் ஓர் அன்புக்குரிய நடிகராக நிலைத்திருக்கிறார். பொதுவாக வாழ்க்கையில் நல்ல பதவியும் அதைவிட அதிகமான செல்வமும் கூட போய் புகழும் சேர்ந்து விட்டால் ஒரு மனிதர் பொதுமக்கள் மத்தியில் கொஞ்சம் மந்தாவாகத்தான் இருப்பார் இயற்கை. ஆனால் இத்தனை புகழும் வசதியும் வந்த பிறகு இந்த மனிதர் எல்லோரிடமும் சகஜமாகவும் ஏதோ நம் குடும்பத்தில் ஒருவரை போன்று ஆத்மார்த்தமாக பழகுவதும் மிக இயல்பாக இருப்பதும் இந்த மனிதரின் மிகச் சிறப்பான ஒரு நல்ல குணம். இத்தகைய நல்ல உள்ளமும் நல்ல பண்பும் அதற்கேற்ப நல்லதொரு நிறைவான வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்டிய நமது அன்புக்குரிய காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர்களையும் அவரது திருமதி மீனா அவர்களையும் பணிவோடும் மிகுந்த மனநிறைவோடும் அன்போடும் இந்த மன்றம் வணங்கி வரவேற்கிறது. அதே சமயம் அவருடைய 2 மகள்களையும் மாப்பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் இன்னும் அவர் குடும்பம் சார்ந்த உறவினர்களையும் அவரது நண்பர்களையும் அவரது நாடகக் குழுவைச் சேர்ந்த அனைத்து கலைஞர்களையும் இந்த ஹியூமர் கிளப் மிகுந்த பணிவோடு வரவேற்று மகிழ்கிறது. இந்த அழகான அன்பான தம்பதிகள் பல்லாண்டு பொருளாண்டு காலம் எல்லாம் அல்ல இறைவன் அருளால் வாழ்ந்து நாடக மேடைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கும் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதை கூறி உங்களுடைய 100வது ஆண்டு விழா இதே மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் நடக்கும், நாங்களும் இதே இளமையோட கொண்டாடுவோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். முதலில் மேடையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திரு சீதாராமன் அவர்கள், கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் சேகர் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். ப்ளீஸ் வாங்க, எடுத்துட்டு வாங்க, ப்ளீஸ் எடுத்துக்காங்க. ரேவதி சங்கரன் அவர்களுக்கு, ரேவதி சங்கரன் அவர்களுக்கு, நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் ப்ளீஸ், நித்யஸ்ரீ பா எடுத்துட்டு வாங்க, பா இங்கே நிற்காதீங்க, எடுத்துட்டு வாங்க. திரு காத்தாடி ராமமூர்த்தி சார் அவர்களுக்கு, அதுக்கப்புறம் வேற சால்வை இன்னொன்று வரும், இப்போ முதல்ல வாங்கிக்கிறது மீனா மேடம் அவர்களுக்கு, விஜய் இயக்குனர் இசு ஐயா அவர்களுக்கு, வரதராஜன் சார் அவர்களுக்கு சர்வீஸ் பட்டம், அகஸ்டோ அவர்களுக்கு, வெள்ளிக்கணையை சுட்டு போச்ச வேணுக்கு தான் விட்டோம், போர்த்திலிங்கம் ஐயா அவர்களுக்கு, லக்ஷ்மி அவர்களுக்கு, நைனார் அவர்களுக்கு, ஜீவா அவர்கள், திடீர்னு யாராவது கேட்கணும்ல நீங்க அது எவ்வளவு அட்டென்டிவா இருக்கீங்கன்னு பாக்கிறதுக்கு நானும் கணேஷும் ஐடியா பண்ணி தான் கணேஸ்வரை விட்டோம். டெல்லி கணேஷ் ஐயா அவர்களுக்கு,
இந்த பாராட்டு விழா முடிந்த பிறகு அவர்களுடைய டௌரி கல்யாணமே வைபோகமே அந்த நாடகம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ரிசர்வேஷன்லாம் போட்டிருந்தோம் அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. என்னுடைய நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா உங்களுக்கான இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சேர்மன் திரு சீதாராமன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். வணக்கம், குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. சென்ற இரண்டு மாத மீட்டிங்க்கும் நான் இல்லை, ஐ வாஸ் அவே. ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடந்தது, நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதுவும் கிராண்டாக பண்ணாங்க ரேவதி சங்கரன். அதுவும் இல்லாமல் நல்ல ஃபுல் க்ரௌடு, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணதை நேராகவே பார்த்தோன்னே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் இந்த ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ சீக்கிரம் இன்றைக்கி ஒரு மேட்ச் இருந்து இவ்வளோ பேர் வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேச இருக்கிறதுனால ஜாயின் யூ லேட்டர். தேங்க்யூ வெரி மச். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் விசு சாருக்கு வந்து மூணு பொண்ணு, மூணு பொண்ணுக்கும் அவர் எப்படி கல்யாணம் பண்ணும்போது என்ன இன்வால்மெண்ட்டோடு இருந்தாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த சதாபிஷேகத்தை பொறுத்த வரையில் எனக்கு வந்து எப்படி ஹாஃப் அன் அவர் ஒரு ஃபோன் வரும், ஒரு வாட்ஸ்அப் வரும், என்ன பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த விழாவில் விசு சார் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை மட்டும் இந்த தாம்பூல பையெல்லாம் வந்து அவர் தான் ஏற்பாடு பண்ணார். அதனால் விசு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த சதாபிஷேக தம்பதிகளை பாராட்டும் விண்ணமாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுவாக தமிழ் நாடக மேடைகளில் பார்த்திங்கன்னா கோடை நாடக விழா அப்படின்னு ஒன்றை ஆரம்பித்து, அதுவும் நாரத கணேசபால அந்த ஏப்ரல் மாதம் ஒரு 15 நாள் அந்த விழா நடக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நிச்சயமாக நம்ம தமிழ் நாடக மேடையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்குள்ள கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஐடி டெக்னாலஜியில் மறந்து போயிடுவோம். அந்த அற்புதமான பணியை அவருடைய அப்பா ராஜகோபால், கார்த்திக் ராஜகோபால் அவர்கள் விட்டு சென்ற பணியை, தாய் 8 அடி பாய்ந்தால் மகள் 16 அடி பாய்வாங்கிற மாதிரி ராஜகோபால் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். உங்கள் சார்பாக கார்த்திக் ராஜகோபால் அவர்களை இவர்களை வாழ்த்துமாறு அதற்கு முன்பாக சாய் சங்கரா மேட்ரிமோனியோட உரிமையாளர் திரு பஞ்சாபகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வாங்க சார், மேடையில் இடம் இருக்கு, பிளீஸ் கம். அனைவருக்கும் வணக்கம். கத்தரி சருக்கு 80 வயசு எத்தனை இன்னைக்கு ஃபோன் பண்ணார் மிஸ்டர் சேகர் யூமர்க்கு. கத்தரி சருக்கு 80 வயசுமா நிச்சயமாக நம்ப முடியல, ஏன்னா இது சமீபத்தில் எங்களோட கார்த்திக் கோடைய நாடக விழா நடித்த நன்றி மீண்டும் வாங்க வாங்கன்னு ஒரு நாடகம் போட்டார். அதில் அவர் நடித்ததை பார்த்தா யாரும் அவருக்கு 80 வயசுன்னு சொல்ல மாட்டார், அவ்வளோ சுறுசுறுப்பு. இப்போது இனியளவு கூட குறையாத அவரோட டைமிங். ஒவ்வொரு காட்சியில் அவர் பேசுகிற போதெல்லாம் அரங்கமே அது இருந்து போச்சு. நிஜமாகவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். எங்கள் அப்பா கார்த்திக் ராஜகோபாலுக்கும் கத்தரி சாருக்கும் இந்த நட்பு அந்த சின்ன வயசுலேருந்தே நேரில் பார்த்து தெரிஞ்சவங்க தான். வாடா போடான்னு எங்கள் அப்பா உரிமையோடு கூப்பிட்டவங்க சில பேர் தான், அதில் கத்தரி சார் முக்கியம். எங்கள் அப்பா கிட்ட அதிகமாக பாராட்டு வாங்கினது கத்தரி சார் தான். அன்றைக்கி ஜாவா மோட்டார் சைக்கிளில் வருவார், ஐ திங்க் இன்றைக்கி ஜாவா கிங்னு புதுசாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணது அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜாவாவில் அவர் நிறையா இது பண்ணியிருந்தார், ஓட்டின்ற வருவார். அதே ஒரு மோட எங்கள் அப்பா காத்தவாடி சார் கொடை ஆண்ட விழா நீ நாடகம் போடு, அதனால் அந்த விழாவுக்கு இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி கிடைக்கும் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணார். அன்னிலே நீங்கள் வேற எங்கள் அப்பா பேச்சு கட்டுப்பட்டு காத்தாடி சார் வருஷம் கொடை ஆண்ட விழா நாடகம் போட்டுருக்கார். கொடை நாடக விழாவில் காத்தாடி சார் நாடகம்னாக்க நாடக சபை கூட்டம் தாங்காமல் திக்கு முக்காடி போயிடும். ஆனால் ஆரம்பத்தில் எங்கள் அப்பா கிட்ட காத்தாடி சொல்லிட்டார், கொடை நாளை விழா நாடகம் போடுறேன், ஆனால் எந்த பிரிஞ்சுக்கும் என்னை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு. அதை நாங்கள் அதை கன்சிடர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஜட்ஜும் சொல்லுவாங்க காத்தாடி சார் ப்ரைஸ் கொடுக்கணும்னு, இல்லை சார் அது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். காத்தாடி சார் ட்ராமான்னா எனக்கு இடம் கிடைக்காது, நானே அந்த ஆர்கெஸ்ட்ரா வீட்டில் தான் உட்காந்து பார்க்கணும்
அந்த அப்புறம் வேற ஏதாவது சபால போயிட்டு நம்ம ட்ராமா பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஃபுல் ஹவுஸ் அது. இவர் எங்கேயுமே இடமே கிடைக்காது. கதை சார் ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அவர் கணாசியம் பந்தாலாம் பிடிக்காது. சொல்லப்போனா எங்க காட்டி பேரட்ஸ்ல கமிட்டி மெம்பர் எல்லாரோட குடும்ப நம்பர் மாதிரி அந்யோன்யமா பழகுவார். நிறைய கலாட்டா பண்ணுவார். சில சமயம் உரிமை எடுத்துட்டு கட்டிக்கவும் செய்வார். ஒரு சமயம் நிதிஸ்ரீ கான்சர்ட் தான் நினைக்கிறேன். ஃபுல் ஹவுஸ் அது. இடமே இல்லை. இவர் என்ன பண்ண உள்ள அப்பா சொன்னா இந்த இடமே இல்லைடா என்னோட உள்ள ரேட்டா வரையேன்னு இவர் எடி எட்டி பார்த்தார். எட்டி பார்த்து நாங்கள் சங்கு எங்களோட இன்னொரு கமிட்டி மெம்பர் வயசான அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன் ராஜா ஒரு கூப்பிடாண்டா அப்படின்னார். அப்படியா அப்படின்னு அவர் எழுது போனார். அப்போ அப்பாட்ட என்ன கூட்டியாமே என்ன ஒன்று ஒன்றும் இல்லை அவன் எழுப்பி விட்டு அவன் பார்த்துட்டான் அந்த சீட்டில் அப்படிப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். இவர்களுக்கு இவ்வளோ விமர்சையாக இந்த விழா கொண்டுடுறாங்க. நிஜமாம்பே சேகர் கண்ணன் எல்லாருக்கும் பாராட்டுகள். ஏன்னா அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு சதாபிஷேகம் கௌரவிக்கிறாங்க. நிஜமாகவே இது பெரிய விஷயம். அதோட எல்லாரும் கவலையை மறந்து வாய்ப்பிட்டு சிரிக்க நிற்கிறாங்க. அது இன்னும் பெரிய விஷயம். அவங்க தொண்டு இன்னும் பல காலம் ஒத்துடறோம். இந்த மேலப்பூர் ஃபைனான்ஸ் கிளப் 1951 ஆரம்பிச்சது என்னோட அப்பா தான். ஸ்டில் 1974 செகண்டரி ஃபோல்டராக இருந்தார். அந்த காலத்தில் காத்தேஷனோட வெட்டிங் ரிசப்ஷன் இந்த ஆளெலாம் நடந்தது. இன்னைக்கு சதாபிஷேக் ரிசப்ஷன் இங்கே நடக்கிறது. அவர் கோயிலு ராஜகோபால் அன்றைக்கி இருந்தார். அவரோட சன்னா இன்னைக்கு நான் இருக்கேன். தேங்க்யூ ஆல். வணக்கம். போன மாதம் இங்கே டென்ட் கொட்டாய் பார்த்துன்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிரம்பி வழிந்தது. அதையும் தாண்டி இன்னைக்கு நிரம்பி வழியும். ஆனால் மாடியெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு. போன மாத கதாநாயகி ரேவதி சங்கரன் அவர்கள் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களை வாழ்த்து வருகிறார். கூத்தாடி என நாடக கலைஞர்களை சொன்ன காலம் மாறி போச்சு. ஆத்தாடி அம்மாடி என்ன நடிப்பு என்ன திறமை என்று கொண்டாடும் காலம் வந்தாச்சு. காத்தாடியிலும் இது மிகப்பெரிய பாணா காத்தாடி. டீலும் போடாது டீலும் விடாது. கலைவானில் வண்ணமிகு வண்ணஜாலம் காட்டி உயர்ந்து சுழன்று பறக்கும் காத்தாடி. தாத்தாடி என்று சொன்னாலும் நம்ப முடியாத இளமை துடிப்போடு மேடையில் இன்னும் பல பல ஆண்டுகள் வலம் வந்து மகிழ்விக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். அன்பு அண்ணாவுக்கும் காத்தாடி அண்ணாவிற்கும் வெள்ளை நூல் மன்னிக்கும் நமஸ்காரம். மாஞ்சா அல்ல, அவர் அறுக்க மாட்டார். ஹியூமன் கிளப்பில் வந்து நம்ம முதல்ல ஆச்சி மனோரமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு ஒன்று ஏற்பாடு பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து தென்கட்சி கோஸ்வாமிநாதன் என்று ஒரு தகவல் அவர் பேரில் ஒரு அவார்டு ஒன்று இன்ஸ்டியூட் பண்ணோம். இது ஒரு நாடக மேடை. இங்கே உள்ளவங்க எல்லாருமே நாடக மேடை கலைஞர்கள். அதில் டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதனால் அவர் நம்ம கிளப்பில் லைஃப் மெம்பரும் கூட. அவர் இன்றைக்கி இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் இந்த மாதிரி ஒரு விழாலாம் பார்க்குறதுக்கு. அவருடைய பெயரால் இந்த வருஷம் தொடங்கி நாடக மேடையில் மிகச்சிறப்பாக நடித்த கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த மேடையில் வருஷா வருஷம் ஒரு கௌரவம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி இப்போ இந்த நாலு கலைஞர்களில் ரெண்டு கலைஞரை இப்போ பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில பேச்சாளர்கள் பேசணுன்னு இன்னும் ரெண்டு கலைஞர்களை பண்ணுவோம் என்று சொல்லி முதலில் இயக்குனர் சிகனர் கே பாலச்சந்தர் அவர்கள் பெயரால் வழங்கப்படுகின்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது மேடை நாடக நடிகர் திரு கோத்திலிங்கம் அவர்களுக்கும் மேடை நாடக நடிகை லக்ஷ்மி அவர்களுக்கும் விசு காத்தாடி சார் டெலி கணேஷ் நித்யசியம்மா அவர்கள் முன்னிலையில் உங்களுடைய முன்னிலையில் இந்த பட்டம் வழங்கப்படுகிறது. விசு அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் அதை செய்வார். பலராமன் நீங்க போட்டு வருத்தங்க சால்வ வேணும்பா. Thank you.
அடுத்து பாராட்டுடை வழங்க வருகிறார். முதல்ல செய்தி வாசிப்பாளராக இருந்தார், அப்புறம் டிவி வரதராஜன் பேர் வந்தது. தியாகராஜர் போட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தியாகராஜராகவே அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப பெரிய சக்சஸ் கொடுத்த ஒரு நடிகர் டிவி வரதராஜன் ஐயா அவர்களை பாராட்ட அழைக்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். சதாபிஷேகம் கண்டு 100வது ஆண்டையும் கொண்டாடவிருக்கும் பெரியவர் காத்தாடி ராமமூர்த்திக்கு அது அது சொன்னால் கோபம் வரும் அவருக்கு. ஆனால் அவர் ப்ரூவ் பண்ணது ஒன்று தான், உலகத்தில் 80 வயசு இப்போ கொண்டாடிட்டு இருக்கோம். நம்ம ஏஜுங்கிறது, அதாவது வயசுங்கிறது ஒரு எண்ணு தான், மனசுக்கு அது கிடையாது அப்படின்னு சாதாரணமாக நம்ம எல்லாரும் சொல்றது, அது உண்மை என்று நிரூபித்தவன் நம்ம காத்தாடி தான். அவரை போல ஒரு அருமையான நண்பரை வழிகாட்டியை நாடக மேடையில் அவருக்குன்னு ஒரு டைமிங், நாங்களெல்லாம் நாடகம் நடிக்க வருவதற்கு காரணமானவர்கள் தான் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. விசு சாருடைய நாடகங்கள்லாம் அந்த காலத்தில் முதல்ல நாடகம் பார்க்கும் நல்ல பழக்கத்தை உண்டாக்கியவர்களுடைய தந்தையார். இன்னைக்கு பல தந்தையார்கள் அதை செய்யறதில்லை, இன்னைக்கு ஜெனரேஷனுக்கு அப்படியெல்லாம் நாடகம் பார்க்குற பழக்கத்தை உண்டாக்குவர்கள், நாடகத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உண்டாக்கியவர்கள் இன்று மேடையில் இருக்கின்ற இந்த மாபெரும் கலைஞர்கள் தான் எங்களுக்கு உண்டாக்கியவர்கள். நான் காத்தாடி சார் ட்ராமாலாம் பாரதாய சமூகமாக நாங்கள் மெம்பராக இருக்கிற போது என்னுடைய பள்ளிக்கூட நாட்களில் பார்த்துருக்கேன். அவருக்குன்னு ஒரு டைமிங், அதாவது நாங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடிக்கிறோன்னா நல்ல நடிகர்னு ப்ரூவ் பண்ணணும்னா வானம் பொடிகிறது பூமி வளைகிறது இந்த சிவாஜி கணேசன் சாருடைய டைலாக் நாங்கள் சொன்னாதான் நடிகர்னு ஒத்துன்னு எங்களை அந்த குரூப்பில் சேர்த்துப்பாங்க, ஸ்கூலில் இருக்கிற குரூப்பில். அதே போல் இன்னைக்கு பாடுறவங்க எல்லாரும் என்ன பாடினாலும் அந்த குறையொன்றுமில்லை பாடினால்தான் எம் எஸ் சுப்பலட்சுமி அம்மாவுடைய அந்த சிறப்பு அவகிட்ட இருக்கிறத நினைக்குவோம். ஆனால் காத்தாடியை எல்லாரையும் இமிட்டேட் பண்ண முடியும், இமிட்டேட் பண்ண முடியாத ஒரே நடிகர் யாருன்னா காத்தாடி தான். பூர்ண விஸ்வநாதன் சார் வந்திருந்தார், இப்போ காத்தாடி. காத்தாடிக்குன்னு அந்த டைமிங் ஒன்று உண்டு, லேட் ரியாக்ஷன்னு உங்களுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த லேட் ரியாக்ஷன் அப்படின்னா அது காத்தாடி சார் முன்னால் தான் பண்ண முடியும். எப்படின்னா ஏதோ ஒரு டைலாக் ஒருத்தர் பக்கத்தில் சொல்கிறார், அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆ ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு பாருங்க. அந்த லேட்டாக ஒரு இல்லை ஒத்துக்கலைன்றதுக்கு அது காத்தாடி ஒருத்தரால் தான் பண்ண முடியும். அந்த ரியாக்ஷனுக்கே காத்தாடி ரியாக்ஷன் தான் போயிடு. நடிப்பில் எவ்வளோக்கு பல பேருக்கு எவ்வளோ வழிகாட்டியாக இருக்கார், நல்லா சொல்லி கொடுத்துருக்கார், எங்களெல்லாம் எப்படியெல்லாம் நடிக்கணும்ன்ற அவரோட நடிப்பை பார்த்து கற்றுக்கிட்டுருக்கோம், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அவர்கிட்டேருந்து எல்லாரும் கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பண்பு, சென்னையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அவரை அழைக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த நிகழ்ச்சியில் அவர் இடம்பெற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, அந்த நிகழ்ச்சியிலே அங்கே இருக்கிறவர் யார்னா காத்தாடி. முதல் போல் புகழ நாராதகான போல 5-6 காத்தாடி சீட்டு உட்காந்து இங்கே காத்தாடி வருவார் தள்ளி உட்காருன்னு அந்த நம்பிக்கையோடு காத்துருப்பாங்க எல்லாரும், காத்தாடி வருவார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு விழாலாம் நல்லி செட்டியார் ஒரு நாளைக்கு 3-4 விழாக்கள் அட்டன் பண்ணுற ஒரு விழா தலைவராக ஒரு பேட்டனாக இருக்கிற ஒரு செட்டியார்னா எல்லா விழாக்கள்லையும் சென்னையில் நடக்கிற எல்லா இடத்துலையும் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிற ஒரு கலைஞர் யாருன்னா காத்தாடி தான். எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம், நீங்கள் எல்லாரும் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நம்முடைய பிரசன்ஸ் அங்கு முக்கியம், அவளை என்கரேஜ் பண்ணணும். அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, மேடைக்கலையை லைவாக இருக்கிற மேடைக்கலையை ஆதரிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல பண்பினை எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து கொண்டிருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் காத்தாடி அவர்கள். அவருடைய சதாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரசிகர்களை வைத்து அந்த விழாவை நடத்துகின்ற ஹியூமர் கிளப்புக்கு என்னுடைய பாராட்டுகளை சேகர் அவர்களுக்கும் கண்ணன் அவர்களுக்கும் சீதாராமன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய சகோதர நாடக கலைஞர்கள் எல்லாம் இந்த தினம் பாராட்டப்படுகிறார்கள். நாடக கலைஞர்களை மேடையிலே பாராட்ட தொடங்கி இருப்பது மிகவும் பாராட்டக்கூடியது ஹியூமர் கிளப்பில். அதுவும் இந்த தடவை போத்திலிங்கம் சார் மாதிரி ஒரு ஒரு வர்சட்டைல் ஆர்டிஸ்ட், வெரைட்டி ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுத்துக்கிற கலைஞர்களும் மிகச்சிறந்த கலைஞர்கள். ஒன்று வந்து நம்ம போத்திலிங்கம், பக்கத்தில் இருக்கிற எங்கள் நாடகக் குழுவை சேர்ந்த லக்ஷ்மி. ஏன்னா நான் சொல்வேன், எனக்கு சமீபத்தில் ஒரு 5-6 வருஷமாக என்னுடைய நாடகக்குழு நடிச்சுட்டு இருக்கா லக்ஷ்மி. அவள் வந்த பிறகு என் நாடகக்குழுக்கு ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னே நான் சொல்வேன். அந்த அளவுக்கு எந்த மாதிரி ரோல் கொடுத்தாலும் எடுத்து நடிக்கக்கூடிய லக்ஷ்மி. பக்கத்தில் நயினார், அவர் பாவம் அவருடைய கால் இழந்தாலும் இன்னும் மனது நாடக மேடையிலே தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி மேடையெல்லாம் ஏறி அப்படி செட்டெல்லாம் கட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த டெக்னீஷியன் நயினார். அது பக்கத்தில் இருக்கிற பேர் நாங்கள்லாம் சித்தப்பான் தான் சொல்லுவோம், எங்களுக்கெல்லாம் என்ன சித்தப்பான் தான் கூப்பிட்டு போறேன். நல்ல எலக்ட்ரீஷியன், நல்ல லைட்டிங்கில் ரொம்ப பிரமாதமாக
பாபு போக முடியாத இடத்தெல்லாம் சித்தப்பா இருப்பார். பாபுவை விட சிறப்பாக அவர் பணியாற்றுவார் நாடக மேடையில். அதாவது ஒவ்வொரு லைட் ஸ்டாப்லாம் டைலாக்கு தெரிஞ்சுட்டு வேலை செய்யறதுங்கிறது தெரியாத இடத்துல கூட போய் இந்த இடத்துல லைட் ஸ்டாப் வரும்னு அவருக்கே ஒரு அனுமானத்துல கரெக்டா பண்ணக்கூடிய ஒரு அருமையான லைட்டிங் டெக்னீஷியன். இப்படி நான்கு பேரை பாராட்டுகின்ற அருமையான இந்த ஹியூமர் கிளப்புடைய அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து காத்தாடியவர்கள் நூறாண்டு வாழ்ந்து நாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த விழாவையும் கொண்டாட வேண்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து. இந்த விழா நடத்துறதுக்கு முன்னாடி காத்தாடி சார்ட்டோட இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு போயிருந்தேன். பாரதிய தேவம்ல நானும் கண்ணனும் தான் போயிருந்தோம். அவரோட நன்றி மீண்டும் வாங்கிற ஒரு நாடகத்துக்கு அதுக்காக போயிருந்தோம். அவர் காத்தாடி சார் ஃப்ரீயா இருந்தார். நான் போனேன், இந்த மாதிரிலாம் சொன்னேன். சொன்ன உடனே அவர் எனக்காகவே இருந்த மாதிரி பக்காவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டார். நான் என்ன எதிர்பார்த்து போனோம் அதை நான் இங்கே எழுதி படித்தேன். நான் கொஞ்சம் ஸ்டெனோகிராஃபிலாம் படித்ததுனால அவர் சொல்ல சொல்ல ஷார்ட்ஹேண்டில் எடுத்துன்னு அது ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அப்போது பாரதிய தேவன் நானும் கண்ணனும் போகிறோம், கிரீன் ரூமில் உட்காந்துருக்கோம். இந்த இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும்போது காத்தாடி ராமகிருஷ்ணன், சேகர் காஃபி ஷாப்ரியா, சேகர் காஃபி ஷாப்ரியா, கண்ணன் காஃபி ஷாப்ரியா அப்படின்றார். நாங்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக வேண்டாம் சார், காஃபிலாம் வேண்டாம் அப்படின்னோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கேட்டதே ஒரு மரியாதை நிமித்தத்துக்கு தான். அச்சா, இதெல்லாம் முடிஞ்சது. இது முடிஞ்ச உடனே இது இந்த லேடிஸ் கிரீன் ரூம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இங்கே இருக்கும் அங்கே இருக்கும்ல, அதில் லேடிஸ் கிரீன் ரூம்லாம் அது அந்த அதுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அவங்க லேடி ஆர்டிஸ்ட்லாம் வந்த உடனே சரி நம்ம ஷிஃப்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போனோம். அந்த ரூமில் போனால் ஆலின் நாள் அழகுராஜா யாருன்னா இவரோட மேனேஜர் நானும் ஸ்டோரி டைலாக் ரைட்டர் கம் டைரக்டர் நானும். அவர் பரபரப்பாக வர்றார். ஆறு 6:30 சேகர் சேகர் எப்போ வந்தீங்க, சேகர் கண்ணன் டேரக்டர் வந்தவுடனே வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு சேகர் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். இது ஏற்கனவே ஒரு அனுபவம் நமக்கு இருக்கா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இவரோட அக்கா பையனும் தம்பி பையனும் சிஸ்டர் பையன்னு வச்சுப்போமே, அவர் சீனு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் ட்ராமாலாம் நிறையா காமெடி பண்ணுவார். அவர் அங்கே ஒரு டேபிள் மேலே உட்காந்து அந்த ட்ராமா புது ட்ராமா ரிகர்ஸ் பண்ணிட்டு இருக்கார். அவரோட இது பண்ணிட்டு என்னை பார்த்து ஒரு கேவலமாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அவர் நீ எதுக்கு சிரிக்கிற சீனு அப்படின்னு அவர் சொன்னார். பெரியவர் காஃபி ஷாப் அப்படின்னு கேட்டிருப்பாள் அவனை. இப்போ இந்த ட்ராமாவுக்கு அப்புறம் அவர் பெரியவர்னு மாற்றிட்டாங்க. அந்த ட்ராமாவில் அவர் கேரக்டரே பெரியவர் தான். பெரியவர் காஃபி ஷாப் அப்படின்னு கேட்டிருப்பாள் அவனே அப்படின்னு. ஆமாம், நீங்களும் வேண்டாம்னு சொல்லிட்டுல. ஆமாம், இவர் கேட்டிருப்பாரு ஆலின் நாள் அழகு ராஜா. ஆமாம், உங்களுக்கு முன்னாடி தானே கேட்டார், நீங்களும் வேண்டான்ட்டு எல்லாக்கும் அப்படின்னு. ஆமாங்க. அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்னைக்கு தானே இந்த அனுபவம், எனக்கு நினைவு தெரிஞ்சதுனால 45 இந்த குரூப்பில் இருக்கேன். இப்படி தான் பெரியவரும் கேட்பார், இப்படி தான் நானும் கேட்பார் சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நியாயம் கேட்டார் சீனு. இல்லை சேகர், காஃபின்னு ஒன்று கொடுக்கவே வேண்டாம், அட்லீஸ்ட் காஃபி டம்ளரையாவது காட்டலாம் இல்லையா, எப்படி இருக்கும்னாது நாங்கள் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் என்னை கட்டின்னு ஓன்னு அழுதுட்டு அப்புறம் அவர் சொன்னார், நான் ஒரு 30 முன்னாடியே காஃபி சாப்பிட்றதில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ எங்கள் ட்ரூப்பில் யாருமே காஃபி சாப்பிட்றதில்லை அப்படின்னு சொன்னார். இதை வந்து அவருக்கு எனக்கு காட்டாலும் சொன்னார், டே நீ வந்து சீரியஸாகலாம் பண்ணிட்டாத சேகர், இது வழக்கமாக பண்ணுறபடியே பண்ணுனார். இதை அவராக வாயை கொடுத்து மாட்டின்றார். அவர் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. அடுத்து வருகிறார் அகஸ்டோ அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு காத்தாடி சார் அவர்களை பற்றி ஒரு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, சில நிமிடங்கள் மட்டுமே. அவரிடம் முதன் முதலில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சற்று வித்தியாசமானது. நாங்கள் ஒரு புது நாடகத்தை போடுவதற்காக, ஒரு ரிஹர்சல் நடத்துவதற்காக டாக்டர் ரங்காரோடில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில், அங்கே என்ன விசேஷம் என்றால் அங்கு மேடை இருக்கும், மேடையில் நாடகம் போட்டால் அது மிக நன்றாக இருக்கும் என்ற அனுபவத்தின் பேரில் அங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்றதற்காக நாங்கள் அனைவரும் என்னுடைய குழுவினருடன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்க, அப்பொழுது காத்தாடியவர்கள் தன்னுடைய குழுவினருடன் அங்கு ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார். எங்களுக்கோ அங்கு நடக்க வேண்டும் என்ற ஆசை. அதை விட்டால் ஒரு வகுப்பறையில் ஒரு மூலையில் கொடுப்பார்கள், அது வேண்டாமே என்று நாங்கள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் நடித்து கொண்டிருந்த காத்தாடி எங்களை நோக்கி வந்தார். என்ன அப்படின்னா, சார் அங்கே போனோன்னு எங்களுக்கு ஒரு நடக்கம் ஒத்திகை அப்படி இப்படின்னு கேட்க, அவ்வளோதானடா இரு
டே நீங்கெல்லாம் வாங்க அப்படின்னு அவர் எழுத்துக்கிட்டு போய் இன்னொரு ஹாலில் பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு வகுப்பறையில் அவர் நாடகம் போட நாங்கள் எங்களுக்கு பெரிய ஒரு வசதியான ஒரு இடத்தில் கொடுத்தது மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. ஏனென்றால் நாடகம் போடுபவர் அவர் இளம் தலைமுறையினருக்கு இடம் கொடுக்க வேண்டுமே என்ற ஒரு மனதில் அவர் செய்து கொண்டிருந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை அன்று கொண்டே கண்டு கொண்டேன். அது மட்டுமல்ல எங்களுடைய முதல் நாடகம் இருட்டல நிழல் என்ற நாடகத்தை நாங்களே சொந்த செலவில் போட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது இவரும் திரு கோமல்சாமிநாதன் அவர்களும் நாடக ஒத்திகைக்காக பார்க்க வந்திருக்கிறார்கள். அந்த நாடகத்தை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்கேன், இது சபாசபையில் போட வேண்டிய நாடகமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல இடங்களில் அந்த நாடகத்தை எங்களுக்காக சிபாரிசு செய்தார். அவர் நாடகத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பு காதல் என்பது என்றைக்குமே வற்றாது, அது என்றும் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு தந்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து பேச வருகிறார். இவரோட கச்சேரி அப்படின்னா 4 மணி கச்சேரினா 3 மணிக்கு அரங்கு நிறைந்து இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கர்நாடக இசை கலைஞர், நம்ம ஹியூமர் கிளப்புக்குள்ள ஒரு மூத்த உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஹியூமர் கிளப் கூட அவங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு உண்டு. நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். அதுக்கு முன்பாக அடுத்த மாதம் 21ஆம் தேதி ஜூலை நம்முடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் ஆச்சி மனோரமா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் நித்யஸ்ரீ அவர்கள் வாங்க இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு சார்பாக நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இன்று விழா நாயகராக இருக்கும் சதாபிஷேகம் தம்பதியினர், காத்தாடி ராமூர்த்தி சார் அவருடைய துணைவியார் அவர்கள், மூத்த இயக்குனர் விசு சார் அவர்கள், திரு டெல்லி கணேஷ் சார் அவர்கள், திருமதி ரேவதி சங்கர திருமதி ரேவதி சங்கரன்மா அவர்கள், டிவி வரதராஜன் சார் அவர்கள் இன்று விருது பெற்று அமர்ந்திருக்கும் கலைஞர்கள், விருது பெற இருக்கும் கலைஞர்கள் மற்றும் ஹியூமர் கிளப்பை சேர்ந்தவர்கள் சார் கார்த்திக் ஃபைனான்ஸ் சார் அவர்கள் மற்றும் அகஸ்டோ சார், இங்கே இந்த விழாவை காண வந்திருக்கும் திரளாக வந்திருக்கும் ரசிக பெருமக்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காத்தாடி ராமூர்த்தி சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு அபாரமான நடிகர் அப்படின்னு நான் சொல்ல வேண்டாம். ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இயற்கையாக ஒருத்தருக்கு கிடச்சிருக்கணும். ஒருத்தரை நம்ம வந்து சந்தோஷப்படுத்திடலாம், ஒருத்தரை திருப்திப்படுத்திடலாம், ஒரு இடத்துல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்திடலாம், நல்ல கொஞ்சம் புகழ்ந்து பேசலாம். லேடிஸாக இருந்தால் உங்களுக்கு 40 வயசா 20 வயசு மாதிரி தானே இருக்கு இல்லைங்கன்னு சொன்னாலே சந்தோஷப்பட்டுருவா. அழக்கூட வைக்கலாம், கோபம் மூட்டலாம், எப்படி வேணா என்ன மீதி ரியாக்ஷன்ஸை நம்ம கொண்டு வர முடியும். ஆனால் சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது இயற்கையாக இட் ஷுட் பி வித்தின். அந்த மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது ரொம்ப இயற்கையிலேயே பகவான் சரஸ்வதி கடாட்சம் பொருந்திய ஒரு நடிகர் அப்படின்னா காத்தாடி ராமூர்த்தி சார் அவர்கள். வரதராஜன் சார் சொன்ன மாதிரி அந்த ரிலேட் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப நான் ரசிப்பேன். எவ்வளோ டிவி ட்ராமா சின்ன வயசுலலாம் அந்த டியூஸ்டே ட்ராமா அவ்வளோ நிறைய வரும், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா ஐயா அம்மா அம்மா அம்மா. இப்போ டெல்லி கணேஷ் சாரும் காத்தாடி ராமூர்த்தி சாரும் அவ்வளோ பிரமாதமாக அந்த ட்ராமா இருக்கும். அது 3 பகுதி வரும், அடுத்த அப்பா எப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும்னு வெயிட் பண்ணிட்டுருப்போம். அப்போலாம் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த காலம். ரொம்ப யோசிச்சுருந்தேன் அவருக்கு இன்றைக்கி பாராட்டு இந்த மேடையில் நடக்கிறது அப்படின்ற பொழுது ஒரு யூனிக்காக ஒரு ப்ரிஃபிக்ஸ் அவருடைய பேரோடு வந்திருக்கு, காத்தாடி ராமூர்த்தி அப்படின்றது. ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு முக்கியமாக இந்த சினிமா ஃபீல்டில் தான் வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் அதிகம், அதுவும் பிரத்யேகமாக நாடக கலைஞர்களுக்கு நடுவில். எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை அவர்கள் ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருந்தால் அந்த ஒரு பேரோட அந்த ஒரு பட்ட பேரே கலந்துரும். தேங்கா ஸ்ரீனிவாசன், லூஸ் மோகன், ஒருவிரல் கிருஷ்ணாராவ்,
அது இடிச்ச புலி அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் ரேவதி சங்கரன் அம்மா கிட்ட கேட்டேன், அதுதான் தெரியுது, இடிச்ச புலி தான் தெரியுது, டைப் ஸ்கோப்பு புலி முட்டை ராமசாமின்னு இப்படி போயிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு இந்த இந்த பேர் வந்துடுறது, ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்ற பொழுது அது மனசில் பாதிச்சுடுறது. ஸோ நோ வண்டர் அவருடைய இந்த ட்ராமாவில் வந்து காத்தாடின்ற அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு இம்பேக்ட் அதை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் வெரி ஃபிட்டிங்னு எனக்கு நினச்சிட்டேன், நாடக உலகத்தில் சிறகடிச்சு இவ்வளோ ஒரு உச்ச ஸ்தானத்தை அவர் பறக்கடி, அதுவும் ஒரு லாங் டென்யூர் அவருக்கு இருக்க போகிறதுன்றதுனால தான் காத்தாடின்ற பேர் அவருடைய ஒத்திந்ததோ இல்லைன்னா இந்த காத்தாடியே கொஞ்சம் இப்படி படிச்சுன்னு வைப்ரண்ட் கலர்ஸ்லலாம் தான் இருக்கும். நான் அவரை எப்பவுமே பார்த்துருக்கேன், கிளிப்பச்சை ஆரஞ்சு சீப்பு அந்த மாதிரி கலர் ஷர்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் சட்டிலாக வந்திருக்காரு, இன்னைக்கு விழா நாயகர், அதனால இன்னைக்கு சட்டிலாக தான் வந்திருக்காரு, லைட் பிங்க் ஷர்ட். நாயகி அதான் அவளுடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கலாம் தெரியல. அந்த ஒரு படிச்சுன்னு காத்தாடி கலரில் இருக்கிறதுனால காத்தாடின்னு பேர், அதுவும் அழகாக வந்திருக்கு. உடம்பும் சன்னமா பறக்கிற மாதிரியான ஒரு உடல் வாங்க அவருக்கு. இப்ப கொஞ்சம் பூசி இருக்கு, அது நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் எப்பவுமே வந்து ஒரு ஒடிசலான ஒரு உடம்பு வாக, அதனால பறக்கிற மாதிரி இருக்கிறதுனாலயா இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா இருக்காரு அவருடைய குணாதிசயம், சேகரன் சார் சொன்ன மாதிரி. அதனால அனாவசியமா ரொம்ப பேர்டன் மனசுக்குள்ள வச்சுக்காத அவர் பாட்டுக்கு ஒரு சிம்பிளா இருக்கிறதுனாலயோ இல்ல நோ ஏர்ஸ் அவருக்கு என்றைக்குமே வந்து சுவாதீனமாக எல்லார்கிட்டையும் பழகிறதுனால காத்தாடி அப்படின்ற பேர் வந்ததோ, அல்லது ரசிக பெருமக்கள்லாம் எவ்வளோ பாரம் இருந்தாலும் மனசில் டென்ஷன் இருந்தாலும் அவருடைய நாடகத்தையும் சென்ஸ் ஆஃப் ஹியூமரையும் பார்த்தா காத்தாடி போல பறக்க வைக்கிறாரு, அதனால காத்தாடின்ற பேர் அவர்கிட்ட ஒட்டின்றதோ இப்படின்லாம் யோசித்தேன். ஸோ அது ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டிவ் அவளுடைய அந்த போயமை பார்த்து. ஆத்தாடி அம்மாடி காத்தாடினாலும் காத்தாடி காத்தாடி தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு இந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறதுல. ரொம்ப அற்புதமான மனிதர். நான் இத்தினூண்டு நான் ஸ்கூல் டேஸில் கச்சேரி பண்ணுற நேரத்துலேருந்து அவர் நிறைய என்னோடய கச்சேரியெலாம் நான் நிச்சயமாக வந்திருப்பார். வரதராஜன் சார் சொன்ன மாதிரி என்னோடய கச்சேரினே இல்லை, எந்த ஒரு விழாலையுமே ஆர்ப்பாட்டம் இல்லாத படாடூபம் இல்லாத அவர் பாட்டுக்கு அமைதியாக கச்சேரியோ இல்லை எந்த நிகழ்ச்சியிலையும் வந்து சுவாதீனமாக வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி. இந்த ஒரு சார் சஷ்டியப்த பூர்த்தி தான் சார் வரது, சதாபிஷேகம். இந்த ஒரு விழாவுக்கு என்ன அழுத்தமைக்கு நான் ஹியூமர் கிளப் சேகரன் சாருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நமஸ்காரம் சார், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ஒரு அவார்டு ஹியூமர் கிளப்பில் அடுத்த மாதம் வரப்போகிறது அப்படின்றதுக்கு என்னுடைய அனந்த கோட்டி நன்றிகளை நான் ஹியூமர் கிளப்புக்கு இந்த நேரத்தில் வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்னும் பல 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 ஆண்டுகள் உங்களுடைய சேவை நாடக உலகிற்கு தேவை சார். நமஸ்காரம், நன்றி. அடுத்து சேகரன் சார், காத்தாடி சார் ரொம்ப நல்ல மனசுக்காரர், காஃபி சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது, அதனால தான் அவர் பேச்சுக்கு தான் கேட்பாரே தவிர காஃபி மாதிரி கெடுதலான விஷயம் கொடுக்க மாட்டார். காத்தாடி வந்து விசு சார்ட்ட ரகசியமாக சொல்கிறார், நித்தியசியமாக சொன்னாங்கல்ல, இவர் எப்பவுமே பிங்க்கு எல்லோ பச்சைன்னு ராமராஜன் கலரில் போட்டு பார்த்தாங்கல்ல, காத்தாடி ரகசியமாக சொல்கிறார் விசு சார்ட்ட. இதுக்கு சேகரே தேவலாம் போல, அதனால் நிஜமாகவே இந்த ஃபங்க்ஷன் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷம். ஒரு சீரியஸாக இல்லாமல் மேடம் சொன்ன மாதிரி நித்யஸ்ரீ வந்து ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் சொல்லலை. யூ லுக் லைக் ஏ கப்புள், லைக் சஷ்யப்த பூர்த்தி கப்பல் மாதிரி தானே நீங்கள் இருக்கீங்க, சதாபிஷேக கப்பல் மாதிரி இல்லையே. அதனால் அந்த 3/2/2013 நாங்கள் வந்து 61 கப்பலுக்கு நாடகான சபாவில் சதாபிஷேகம் பண்ணி வச்சோம். அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாம் 3-4 ஓடித்து மார்னிங் ப்ரோக்ராம். அது காத்தாடி சார் வேகமாக வந்தார், 10 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம், 9:30 வந்துட்டார். வேகமாக வந்து என்கிட்ட சொன்ன என்ன நல்லா ஞாபகம் பண்ணிட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா, இன்னும் கொஞ்ச நாளில் நானும் வந்துடுவேன், எனக்கும் சேர்த்து பண்ணு அப்படின்னார். உண்மையிலேயே உங்கள் வார்த்தை பலித்தது,
நாங்களும் வந்து பெரிய கனவோடு தான் இருந்தோம் உங்களுக்கு பண்ணுறதுல வந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு சந்தோஷமாக இட் இஸ் லைக் யுவர் ஃபேமிலி அது உண்மையிலேயே உங்களை பார்த்து நாங்களாம் பராமல் பண்ணலாம் இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க எல்லாரும் உங்களோட குடும்பத்தில் ஒருத்தரான்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு கலெக்டாக நீங்கள் நைனார் நீங்கள் எழுந்துக்க வேண்டாம் தயவு செஞ்சு எழுந்துக்க வேண்டாம் அப்படியே இருந்தோம் ஜீவா சாரும் அப்படியே இருங்கோ விஷு சார் காத்தாடி சார் எல்லாரும் வருவாங்க நித்யஸ்ரீ அம்மாலேருந்து எல்லாரும் வருவாங்க சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது எங்களுடைய தலையாய கடமை ரெண்டாவது அந்த ஆர்டிஃபிஷியல் லெக் ஒன்று சொல்லியிருக்கீங்க நீங்கள் நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கோம் இன்னொருத்தர் உங்களுக்கு கமிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சப்போஸ் அது முடியலன்னு சொன்னால் அவர் டாக்டர் இஸ் ரெடி வித்தின் அ வீக் ஆர் வித்தின் அ டென் டேஸ் நீங்கள் விரும்புகின்ற சேக்கிறதால் உங்களுக்கு வரும் என்று சொல்லி யார் யாரையும் நம்ம ஹானர் பண்ணது பெருசில் நிச்சயமாக நைனார் அவர்களையும் ஜீவா அவர்களையும் ஹானர் பண்ணுவதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம் விசு அவர்களும் காத்தாடி அவர்களும் டெல்லி கணேஷ் அவர்களும் நல்ல நல்ல கூட்டு கொடுப்பா ஏற்றி கொடுப்பாரு ஏற்றி விடு இன்னொரு அற்புதமான நடிகை ஸ்ரீ லலிதா அவர்கள் காத்தாடி அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்வார் தெரியணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு நேம் சொல்றேன் கலாட்டா கல்யாணம்னு ஒரு சினிமா பார்த்துருப்பேன் ஒரு அத்தை வேணும்டாப்பா நாகேஷ் உடனே ஒரு அத்தையை கூப்பிட்டு வருவாங்க இவங்க தான் இவங்க ரிஹர்சல் எல்லாம் கொடுத்து அத்தை அப்படின்னு வந்த உடனே நான் சொல்லுவேன் இவங்க தான் அப்படின்ன உடனே அவங்க உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க அதோட முடிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு விடுவோம் சிவாஜி நாகேஷ் இவங்க தான் அத்தையா வந்த உடனே தெரியல இவங்க மனோரமா வந்துருவாங்க வந்த உடனே நமஸ்காரம் பண்ணிக்கமான்னு இது விழுந்துடும் காலில் அது ஒரே டேக்கில் எடுத்தாங்களாம் உண்மையிலேயே சிவாஜி சார் அவ்வளோ ஆடி போயிட்டாங்க உண்மையிலேயே இவங்க வரப்போகிறாங்கன்னு இதை தெரிஞ்சுருந்தா நான் அந்த இது கிளிப்பிங்ஸ்க்கு எடுத்திருப்பேன் அது நீங்கள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடித்தது இப்போ கூட அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அதுலேருந்து எனக்கு அந்த படத்துலேருந்து கணேசன்னு அதில் ஒரு சின்ன டைலாக்கு பேசிகிட்டே இருப்போம் ஆமாம் இவ்வளோலாம் கேட்குறேன் நீ என்கிட்ட என்ன கேட்ப எவ்வளோ பணங்க பணம்லாம் இல்லையா ஒரு சிங்கிள் சாயா கேட்பையா அப்படின்பேன் அன்னையிலேருந்து அவரைய சாகர வரைக்கும் என்னை ஒரு நாள் கூட எஸ் என் பார்வதின்னு கூப்பிட்டதே இல்லை சாயா
அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே சாயானாதான் தெரியும். இப்ப கூட பிரபு பிரதர் கூட என்ன சாயா அத்தையெல்லாம் கூப்பிட்டு வர ஒழிய அந்த குடும்பத்துக்கு நான் ஒரு சாயா. அந்த குடும்பம் எனக்கு கிடைச்சது, அந்த படத்து மூலியம் கிடைச்சது, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து டெல்லி கணேஷ் அவர்கள் பேச. அனைவருக்கும் வணக்கம். சுதாபிஷேகம் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுக்கு 1974 டெல்லியிலேருந்து அவர் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணேன். அன்றைக்கி போட்ட நாடகம், 74 போட்ட நாடகத்தை இன்றைக்கி போட போகிறோம். அந்த நாடகத்தை எழுதி இயக்கியவர் பக்கத்திலே உட்காந்துருக்கார் திரு விசு அவர்கள். அதனால் எனக்கு ராமமூர்த்தி விசு பந்தங்கள்லாம் சாதாரண பந்தங்கள்ல சினிமாவுக்கு அப்பாற்பட்டது, நாடகத்துக்கு அப்பாற்பட்டது, ஒரு ஃபேமிலி அப்படிதான் சொல்லலாம். அண்ட் ஐ வெரி லக்கி, விசு எழுதிய முதல் நாடகம் டவுரிகளான வைபவம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ட்ராமா என்னுடைய முதல் நாடகம், முதல் தரமான நாடகம். எனக்கு அந்த நாடகத்தில் கிடைச்ச பேரும் புகழும் லைஃப்பில் யாருக்கும் கிடைச்சிருக்காது. அந்த அளவுக்கு பெரிய பேர் கிடைச்சிது. நான் யார் யார் பிரபலமான நடிகர்லாம் பார்ப்பேன் நினச்சேனோ அவங்கெல்லாம் மேடைக்கு வந்து கட்டிப்பிடிச்சு நாகேஸ்வரர் எல்லாருமே பாராட்டிய ஒரு கதாபாத்திரம். அது எப்படி தான் விஷ்ணு மனசில் அந்த ரோல் வந்ததோ ரொம்ப அற்புதமாக எழுதி எனக்கு கொடுத்தார். எனக்கு முதல்ல கொடுத்தது கடவுளுடைய அனுகிரகங்களுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. எனக்கு முதல்ல கொடுத்தது அந்த மண்டபத்தில் சத்திரக்காரர் ரோல் தான் எனக்கு கொடுத்தாப்புல காத்தாடி இந்த ரோலை பண்ணு அப்படின்னாலும் சரி நான் ரெடி ஆகிட்டேன். இன்னொரு ஃப்ரெண்டு பத்துன்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், அவரை கூப்பிட்டு நீ மாம்பழம் குச்சேரல் ஒர்க் பண்ணு அப்படின்னார். அவன் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வந்து ராமமூர்த்திட்ட, ஏய் இது வேண்டாண்ணா, என்னடா இது மாம்பழம் குச்சேரல்னு, எனக்கு இது பிடிக்கலன்னா பிடிச்சா மட்டும் ஒழுங்காக பண்ணிடுவேன், நீ ராமமூர்த்தியுடைய ஸ்டேட் பிடிச்ச ஒழுங்காக பண்ணிடுவேன், எல்லாம் ஒரே மாதிரி தாண்டா பண்ண போகிறேன், எதை பண்ண என்ன. அவன் மாட்டேன்ட்டான். அந்த ரோல் எனக்கு வந்தது, அதுதான் மாம்பழம் குச்சேரல். பின்னால் அதை விசு அவர்களே டைரக்ட் பண்ணார் படமாக. அதில் அதே கதாபாத்திரத்தை எனக்கு விசு மறக்காமல் கொடுத்தார். அது ஒன்று சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு 2வது நாடகம் பட்டண பிரவேசம். அந்த பட்டண பிரவேச நாடகத்திலையும் அற்புதமான கேரக்டர் பத்திரிகைலாம் நிறையிருந்தாங்க, இவங்கெல்லாம் கரிமங்கலம் கிராமத்திலிருந்து வந்தவர்களா, அப்படி இயற்கையாக நடிக்கிறார்களே என்று எழுதியிருந்தால் அந்த மாதிரி ஒரு நாடகம் பட்டண பிரவேசம். அதுவும் பாலச்சந்திர இயக்கத்திலே படமாயிட்டு அதே கதாபாத்திரத்தை நான் படத்திலும் பண்ணேன். அது ஒரு வாய்ப்பு, 2வது வாய்ப்பு. அப்புறம் சிரித்து கொண்டே எழுகிறோம் என்று விசு எழுதி கொடுத்த நாடகம். விசு எவ்வளோ என் லைஃப்பில் ரொம்ப உதவியாக இருந்திருக்காருங்கிறதுக்கு சொல்ல வரேன், நினச்சி கூட பார்க்க முடியாது. அது சிரித்து கொண்டு அடுக்கிறது வந்தால் ஊருக்கு உபதேசம்ங்கிற டைட்டிலில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் வந்தது. அதுலேயும் நாடகத்தை நடித்த அதே கதாபாத்திரத்தை சினிமாவிலும் நடித்தேன். இப்படி மூன்று காத்தாடியுடைய நாடகங்களும் திரைப்படமாகும் பொழுது இந்த மூன்று நாடகங்களிலும் நடித்த கதாபாத்திரத்தை சினிமாவிலும் நடித்த ஒரே நடிகர் யார் என்றால் அது டெல்லி கணேஷ் தான். அதில் யாரும் கிடையாது, பெருமையை சொல்லலாம். அதில் காத்தாடிக்கு ரொம்ப பெருமை உண்டு. எங்க கணேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப பொறாமை கிடையாது, ஆனால் பெருமை உண்டு என் மீது. விசுவும் அப்படித்தான். விசுவ மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அவர்கிட்டருந்து கோச்சிங் எடுத்துக்கணும். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரட்டையரங்கமாக இருந்தாலும் சரி, அது மக்கள் அரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கரெக்டாக தான் பண்ணணும். எதுவுமே கசபுசை அது இது அந்த மாதிரி ஆட்டத்துக்கு மாற்ற கொடுத்து அதெல்லாம் கிடையாது. பொய் தப்பித்தவின்னு கூட சொல்லிடக்கூடாது. பொய் சொல்லாமல் ஒருத்தர் உலகத்தில் வாழ முடியுமான்னா முடியுங்கிறது உதாரணம் விஷ்ணு உத்தரவா நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்.
அவருடைய டைரக்ஷனே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு பேக்கப் பண்ணுறாருன்னா கேமராமேன் போய் அந்த ஷாட் முடிஞ்சிருந்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமரா எடுத்தாப்புல முடிஞ்சிருந்தா பேக்கப் சொல்லலாமா ஆ ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு பேக்கப் அப்படின்னு சவுண்டு கொடுத்து காலில் ஏறி போவார். மறுநாள் காலத்தில் ஷூட்டிங் வரும்போது நாங்கள்லாம் உட்கார்ந்துருந்தா கூட எங்களுக்கு வணக்கம் சொல்ல மாட்டார். முதல் வணக்கம் கேமராமேன் தான், டெக்னீஷியன்ஸ் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் தான் எங்கிட்ட ஒரு புக் பண்ணிக்கலாம் சொல்லுடா அப்படின்னு. அது என்ன வசனங்கள் சம்சார மின்சாரத்தில் நினச்ச கதாபாத்திரத்தெல்லாம் இன்றைக்கும் எல்லோரும் பாராட்டுறாங்க. எங்கே போனாலும் சரி அதில் ஒரு சீனில் சொல்லிட்டேன், சரி வேண்டாம் ஸ்வீட் காரம் இல்லையா அந்த ராஜபாளையம் மிளகா அதை கொண்டா கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு. நான் ராஜபாளையத்துக்கு போகிறேன், பக்கத்தில் சீவிட்டு வச்சுருக்காரு. ஏன் சார் ராஜபாளையம் மிளகாய் சொல்கிறீங்க, எங்கள் ஊர் அல்வா வச்சிடக்கூடாதா நீங்கள் அப்படிங்கிறான். அந்தளவுக்கு அந்த நாடகம் வந்து அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். காமெடிக்கு காமெடி இருக்கும், சென்டிமெண்ட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்கும், சீரியஸுக்கு சீரியஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி விசு நாடகத்தை காத்தாடி இன்றைக்கி அவருடைய சதாபிஷேகத்தை இன்றைக்கி போடுறார். இதெல்லாம் ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியம். இன்றைக்கி விசு காத்தாடி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் உடல்நிலை மட்டுமல்ல, அவர் கூட நடிக்கின்ற சக கலைஞர்கள் அத்தனை பேரையும் நான் சொல்லுவேன். அது சின்ன ரோலா பெரிய ரோலா அந்த ரோலா இந்த ரோலான்னு சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அந்த ரோலை பண்ணிட்டு போவாங்க. ஒரு மிலிட்ரி கமாண்டர் மாதிரி காத்தாடி ராமமூர்த்தி. நிதிசீனும் பாச்சா பள்ளின்னு சொன்னாங்க, அது வேறு விஷயம். அது பாச்சா இல்லை, காத்தாடி ராமமூர்த்தி. கோபம் வந்து அப்படி வரும், என்னடா டயலாக தவிர மற்ற ஒழுங்காக பேசுது அப்படின்னு. நான் வந்தேன்னா சரி வந்துட்டான், இனிமேல் ரிஹர்சலே நடக்காது. இது மாதிரிலாம் அசால்ட்டாக காமெடி அடிக்க முடியவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஹியூமர் கிளப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க எது பண்ணால் நல்லா தான் பண்ணுவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஹியூமர் கிளப் வளர்ந்து ஆலமர மாதிரி வளர்ந்து இன்றைக்கி பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் மேடைக்கு கூட்டினு வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்சு நல்ல பட்டிமன்றங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி நல்ல பேச்சாளர்களெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இப்போ எப்படி அவருக்கு கால் கட்ட கால் ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னாரோ அது மாதிரி சொல்லக்கூடாது. ரொம்ப ஒரு நிறைந்த நடிகருக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்களாக மாசா மாதம் என்ன செலவோ அந்த செலவு கொடுத்தவர். அவன் இறந்து போயிட்டான்னு சொன்ன உடனே டக்குன்னு அதுக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டை கொடுத்து இந்த காரியங்கள்லாம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு கொடுத்தவர். பிறகு அந்த இறந்த நடிகருடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ, அவர் இருக்கும்போது நான் என்ன பணம் உங்களுக்கு கொடுத்தேனோ அதே பணத்தை உங்களுக்கு மாதம் மாதம் அனுப்புவேன், நீங்கள் தைரியமாக இருக்கோ அப்படின்னார். அதெல்லாம் இவர் செய்கிறார். அதை தருவதெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய புண்ணியவான்கள் பெரிய வெளியவர்கள் தான் அதை கொடுக்கிறார்கள். அதை வாங்கி இவர் செலவழிக்கிறார். அந்த மனசு இவருக்கு வேண்டும், கொடுப்பவருக்கு வேண்டும். ஆக ஒரு ஹியூமர் கிளப், ஒரு விசு, ஒரு சதாபிஷேக கதாநாயகன் காத்தாடி ராமமூர்த்தி, இத்தனை பேர் அமர்ந்து இந்த மாதிரி ஹாலில் மெட்ராஸில் ஃபுல்லாகி பார்க்குறது ரொம்ப ரேர். இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா நாற்காலி எல்லாம் போட்டும் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது என்றால் எல்லோரும் செய்த புண்ணியம், நானும் செய்த புண்ணியம். வாழ்க்கை காத்தாடி. அவர் 100 வயசு, அவர் சொன்ன மாதிரி சேகர் சொன்ன மாதிரி 100 வயசு வாழணும். அந்த 100வது வயசில் இதே டௌரி கல்யாணத்தை போடணும், இதே விஷ்ணு வரணும், இதே டெல்லி கிரேஸ் வரணும், எல்லாரும் வரணும். நித்யசரி வரணும், ரேவதி சங்கர் வரணும், பஞ்சாபி கேசன் எல்லாரும், வரதராஜன், அகஸ்டோ எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இங்கே பிரமுகெல்லாம் வந்திருக்கார். அவர் நம்முடைய கல்யாண மாலை மோகன் வந்திருக்கார். அவர் ஒரு நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய பெரிய மனிதர். திருப்பூர் கிருஷ்ணன் வந்திருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் தெரியும், தாடி காட்டி கொடுத்துரும். ரொம்ப அற்புதமான மனிதர், நல்ல இலக்கியத்தை நகைச்சுவையாக பேசக்கூடியவர். இதுபோல் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இத்தனை பேர் சேர்ந்து வாழ்த்த காத்தாடி புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை தேடி தந்த ஹியூமர்களுக்கு நன்றி கூறியபடி வருகிறேன். வணக்கம். அடுத்து காத்தாடி அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு முன்பாக அவர் ட்ரூப்பை சேர்ந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் பின்னாடி இடம்க்கு பின்னாடி வரலாம். அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய மகள்கள், பேரன், பேத்திகள், சொந்தக்காரங்க யாராவது இருந்தால் இங்கே வந்திருக்கவங்க வந்து தாராளமாக நீங்கள் மேடைக்கு வரலாம்.
சாய் சங்கரா மேட்ரிமோனியலோட அதிபர் திரு பஞ்சாபகேசன் அவர்கள் வாழ்த்துரை சொன்ன பிறகு அதற்கான ஒரு மரியாதை செய்யப்படும். அதனால் நீங்கள் எல்லாருமே மேடைக்கு வரலாம். இந்த விழா வந்து உங்களுக்கான விழா, உங்கள் குடும்ப விழா. நீங்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்களும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக காத்தாடி சாரை பாராட்டணும் என்று சொல்லி யார் வந்துட்டார் வாங்க சார். பஞ்சு சார் ப்ளீஸ். அதுக்கு முன்பாக பஞ்சு சார் பேசினதுக்கு அப்புறம் அப்பர்சாமி கோயிலேருந்து கோயில் மரியாதை வந்திருக்கு, அதுவும் பண்ண போகிறோம். அந்த விருது பெற்ற நான்கு கலைஞர்களுக்கும் ஒரு சின்னதாக நாங்கள் ஒரு கவர் கொடுப்போம், ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கவர். அதனால் நாங்கள் மேடையில் சொல்லலை. நிறையா இருந்தால் கெத்தாக சொல்லுவோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களால் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் சின்னதாக ஒரு கவர் கொடுப்போம், அதை நீங்கள் போகும்போது வாங்கிக்கொள்ளணும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏற்புரை ரொம்ப நன்றின்னு சொன்னால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவோம். அது ரொம்ப முக்கியம். ஓவர் டு பஞ்சாபகேசன் சார். அவரும் நன்றின்னு சொன்னால் நாங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவையோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இது ஒரு பொன் மாலை பொழுது, ஏன்னா பொன்னான கலைஞர்கள் வச்சிருக்க பெரிய ஒரு சபையை பார்க்குறோம். எனக்கு முன்னால் பொன்னான மனிதர்கள் நீங்களாக இருக்கீங்க, எனது பொன்னான நண்பர் பக்கத்துலேயே இருக்காரு. ஸோ உண்மையிலேயே ஒரு பொன்மையான நிகழ்ச்சி தான் இது. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ரொம்ப பெருமைப்படுறேன். எத்தனை கோடி இன்பம் வைத்தாயங்கள் இறைவா இறைவா கேட்டிருக்கோம். எல்லாம் இன்பமயம் எல்லாம் இன்பமயம் அந்த பாட்டையும் கேட்டிருக்கோம். ஸோ நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக ஆண்டவன் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்க, அதற்கு மேலாக நமக்கு ஒரு ஐம்புலங்கள் அழகாக கொடுத்துருக்க. நல்ல அனுபவி ராஜா அனுபவிங்கிற மாதிரி ஐம்புலங்களையும் கொடுத்துருக்க. கண்ணால் பார்க்கறதுக்கு அருமையாக பஞ்ச வர்ணங்களை கொடுத்துருக்க. நாம் அதை சுவைக்கிறதுக்கு அது சுவையை வழங்கியிருக்க. எத்தனை தான் கொடுக்க முடியும் ஆண்டவனால, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த அரு சுவைக்கு மேலே இன்னும் ஒரு சுவையை கொடுத்துருக்கார். மனித இனத்துக்கே ஒரு உரித்தான சுவை, அந்த சுவை தான் நகைச்சுவை. அது அனிமல்ஸுக்கு கிடையாது, அதை சிரிக்க முடியாது. பட் அந்த நகைச்சுவை எத்தனை பேர் நம்ம என்ஜாய் பண்றோம். ஏன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்மைலிங்காக சேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைஃபை சில பேர் தியாகம் பண்றாங்க இல்லையா. அந்த தியாகிகள் தான் பார்த்தீங்கன்னாக்க நமது கதாநாயகன் காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள். உங்களுடைய கைத்தட்டுதல்கள், உங்களுடைய சிறப்புகள், உங்கள் பாராட்டுதல், இதுதான் சார் அவங்களுக்கு உயிர் மூச்சு. இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒரே நோக்கம், ஐ வாண்ட் டு கிவ் ஹாப்பினஸ் ஃபார் திஸ். தி ரியல் ஹாப்பினஸ் இஸ் கிவிங் ஹாப்பினஸ் ஃபார் திஸ். அந்த வகையில் காத்தாடி ராமமூர்த்தியினுடைய ஒரு வீரர் என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அவர் இப்போது வாழ்கின்றார் நம்மளுக்கு. நீங்கள்லாம் தாராளமாக பெருமைப்படலாம் இல்லையா. பெரிய ஒரு கரகோஷ நம்மளை தாராளமாக செய்திருக்கிறார்கள். பாராட்டுகளோடு நம்ம தாராளமாக செய்திருக்கலாம். இந்த விழா நகைச்சுவை மன்னனுக்கு விழா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க இது நகைச்சுவைக்கே உரித்தான இடம் அல்லவா. ஸோ இந்த இடத்துல தான் இந்த விழாவானது நடப்பது உண்மையிலேயே பொருத்தமானது. இரண்டாவதாக எனக்கு வந்து நாடகத்துறையில் அனுபவம் கிடையாது, நான் இவர்களை பற்றி அந்த அனுபவம் சாய் இல்லை. பட் ஒரு அனுபவம் இருக்குது. சாய் சங்கரா மெட்ரிமோனஸ் மூலமாக 25 ஆண்டு 100,000 பேருக்கு மேலே திருமணம் நடந்திருக்கின்றன. அதுக்காக எனக்கு ஒரு கிளாப் கொடுக்கலாம். என்னுடைய இன்னும் இதே நண்பர் திரு மோகன் லட்சக்கணக்கான திருமணம் நடத்தி வச்சிருக்காரு. ஸோ டவுரி கல்யாண வைபவம் இருந்தாலும் சரி, அது குடும்பம் ஒரு கதவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த தலைப்பில் எத்தனை பண்ணாலும் சுற்றி சுற்றி எங்கள்கிட்ட தான் சார் வந்தாகணும். ஏன்னா சம்சாரங்களையும் உருவாக்குறவங்க நாங்கள் தான். ஸோ அந்த வகையில் எனக்கு என்னை தேடி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனது இன நண்பருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிட்டேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. லெட் அஸ் ஆல் என்ஜாய் அவர் லைஃப். Let us try to be more and more happy in the days to come. Let us strengthen the human club also in whatever way it is possible. Once again, I thank you all for this wonderful and wonderful opportunity. It's all my pranams and greetings to you. Thank you, Mr. Shagran. And the Kathadi avargalukku mariyaga mariyadai seivadharku munbaga human club sarbaga சார் விசு சார் உங்கள் கரங்களால் கொடுங்க ஒரு 4 கவர். போத்திலிங்கம் ஐயா அவர்களுக்கு ஒரு கவர்,
நீங்கள் கொடுங்க ஐயா ப்ளீஸ். லக்ஷ்மிக்கு, லக்ஷ்மிக்கு அவர் சாரை விட்டு கொடுங்க சார். லக்ஷ்மிக்கு, நயினாருக்கு, ஜீவாவுக்கு சார், மக்கள் அரங்கம் மூலமாக நீங்கள் தேடி தேடி ஒவ்வொரு கிராமமாக செஞ்சு உதவி செஞ்சீங்க சார். உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், அது மேன்மேலும் வளரும் என்று சொல்லி இந்த நல்ல விழாவில் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காத்தாடிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான தலங்களில் ஒன்றான அப்பர்சாமி கோவிலிருந்து கோவில் மரியாதை செய்யப்படுகிறது. பிறகு மரியாதை கண்ணன் அவர்கள் மரியாதை. மரியாதை செய்த டாக்டர் கண்ணன் அவர்கள், அப்பர்சாமிகளோட குருக்கள், அவர் பெரிய ஜோதிஷ்லையும் சரி சமஸ்கிருதத்திலையும் டாக்டரேட் வாங்கியிருக்கார். கண்ணன் நீங்கள் முன்னாடி வாங்க ப்ளீஸ், ஒன்றும் தப்பில்லாம் ப்ளீஸ் வாங்க. கண்ணன் அவர்கள் அந்த கோவில் மேனேஜ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோவிலோட ரொம்ப பெருசாக இருக்குது. கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காத்தாடி சார் ஃபேமிலி எல்லாம் மேலே வரலாம், அவங்க ட்ரூப்பும் மேலே வரலாம். ஒரு சின்ன கவர் கண்ணன் அதை வாங்கிங்க ப்ளீஸ். சீதாராமன் அவர்கள், சீதாராமன் அவர்கள் கண்ணனை கௌரவிப்பார்கள். நன்றி. ட்ரூப், காத்தாடிசா ட்ரூப்பில் உள்ள எல்லா டெக்னீஷியனும் கொஞ்சம் மேடைக்கு வரலாம். பாபு நீங்களும் வரலாம். சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அவங்க ஃபேமிலி, காத்தாடிசார் ஃபேமிலி எல்லாம் மேலே. உங்க சீட்லாம் அப்படியே இருக்கும் மேடம், யாரும் உட்கார மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. சிதறம் சார் வாங்க வாங்க எல்லாரும். இப்போ இது நகைச்சுவை மன்னர் காத்தாடி ராமமூர்த்தி அவர்களுக்கும் அவருடைய துணையாருக்கும் நம்முடைய ஹியூமர் கிளப் சார்பில் மரியாதை செய்யப்படுகிற சீதாராமன் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் காத்தாடி ராமமூர்த்தி சார் தம்பதிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நாங்கள் எங்கெல்லாம் பல பேர் உங்களுடைய சதாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அத்தனை பேருக்கும் நீங்கள் பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி இருந்து உங்களுடைய திருமண கோலத்தை எங்களுக்கு செய்யும். மாமி உங்களுக்கு மாலை போடுவாங்க, நீங்கள் மாமிக்கு மாலை போடுங்க.
மயிலை பாபு அவர்கள் காத்தாடி அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்ய மயிலை பாபு அவர்கள் சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதை செய்கிறார். கலைவாணர் கிச்சா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். சுப்பிரமணியம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். மயூரப்பிரியா குரூப் சார்பாக காத்தாடி அவர்களுக்கு மரியாதை செய்கிறார். ஐஓபி ஸ்ரீதர் அவர்கள் மரியாதை செய்கிறார். பிளீஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மரியாதை செய்கிறார். மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மரியாதை செய்கிறார். சத்யசாய் கிரியேஷன் சத்யசாய் கிரியேஷன் மாப்பிள்ளை கணேஷ் அவர்கள் மரியாதை செய்கிறார். சாய் சங்கரா பஞ்சாப் கேசன் அவர்களுக்கு ஒரு மரியாதை. சும்மா அப்படி வாங்கிங்க சார் பிளீஸ் சார். ஒரே ஒரு நிமிஷம், இந்த அற்புதமான தம்பதிகளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் பிளீஸ். கோமல் சுவாமிநாதன் சார்பாக ஒரு மரியாதை செய்யப்படும். கோமல் தியேட்டர் சார்பாக கோமல் அகைன் கோமல் சார்பாக போத்திலிங்கம் அவர்களுக்கு ஒரு மரியாதை செய்யப்படும். சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மக்கள் இயக்குனர் விசு அவர்களுடைய பெருமுயற்சியால் நடைபெற்றப்பட்ட ஒரு முயற்சி. விசு அவர்கள் பேசுவதற்கு முன்பாக நித்திசிறி அம்மா வந்து என்கிட்ட சில ஏதோ கேட்டாங்க. இந்த உண்டியில் பற்றி சொன்னேன். ஏ வாட் இஸ் திஸ் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சொன்னேன். அவங்க ஏதோ பேசணும்னு நாங்கள் பேசிட்டு போனோம். நகைச்சுவை மூலமாக சேவையும் செய்கிறார்கள் ஹியூமர் கிளப். இராணுவ வீரர்களுக்காக நேசம் வளர்ப்போம் தேசம் காப்போம் அப்படின்னு இந்த உண்டியல் வந்து இராணுவ வீரர்களுடைய ஒரு நலனுக்காக ஏற்படுத்தியிருக்கிற ஒரு உண்டியல். ஸோ நம்மளுடைய நம்ம நிம்மதியாக இங்கே நகைச்சுவையெல்லாம் ரசிச்சுண்டு சிரிச்சுன்னு இருக்கோம்னா அந்த இராணுவ வீரர்களுடைய ஒரு சேவை, அவர்களுடைய தியாகம் தான். அதனால் நம்மளுடைய கடமை, அதற்கு நம்மளால் இயன்ற ஒரு உதவியை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களாலான உதவியை செய்யணும்னு. தேவதி அம்மா சார், நாங்கள் உண்டி வெளியில் வச்சு கதவை கூட்டிடுவாங்களா? போனதுலேயும் அப்படி தான் பண்ணோம். இப்பொழுது விழாநாயகன் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக மக்கள் இயக்குனர் திரு விசு அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இங்க வந்து ரெண்டு விஷயத்துல சேகர் சார் மிக அதிர்ஷ்டசாலி நான் புரிஞ்சிட்டேன். ஒன்னு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணி
இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு. அதையும் மீறி ஆடிட்டோரியம் கீழேயும் ஃபுல்லாகி மாடிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தில் வரதுஷ்டசாலின்னு புரிஞ்சுட்டேன். ரெண்டாவது, அவர் காத்தாடி ராமூர்த்தி ஒரு தடவை பார்க்க போயிருக்கார், காஃபி வேணுமான்னு கேட்டிருக்கார். அட்லீஸ்ட் உங்களை காஃபி வேணுமான்னு கேட்டார் சார். நான் காத்தாடி ராமமூர்த்திக்கு நான் எழுதின நிலை பிளே கிட்டத்தட்ட 600 போயிருக்குன்னு நினைக்கிறேன். வேலையாக இருக்கும். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு காஃபி வேணுமான்னு என்ன கேட்டேன். காத்தாடி ஞாபகம் இருக்கார். அவருக்கும் எனக்கும் முதல் முதல்ல உறவு ஏற்பட்டது இந்த டௌரி கல்யாண வைபோகமே நாடகத்தால் தான். 1974 எழுதுனது இந்த நாடகத்தை பற்றி இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இப்போ போட போகிற நாடகத்தில் 1974 என்ன எழுதப்பட்டதோ ஒரு வரி ஒரு டைலாக் மாற்றாமல் போடப்படும். அவங்க ரூபா அணா பைசா தான் சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஆற செலவு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஆஹாங்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ தான் இருக்கும். அதை மாற்றாமல் போட போகிறோங்கிற தகவலை சொல்லிடுறேன். அந்த நாடகத்துக்கு உண்டான என்னுடைய கதையை சொல்லிட்டு, ஒரு நாடகம்னா ஒரு ரெமுனரேஷன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, எனக்கும் காத்தாடிக்கும் நான் கேட்ட தொகை ஒரு 5 ரூபா ஜாஸ்தி, காத்தாடி கொடுக்குறேன்னு சொன்ன தொகை 5 ரூபா கம்மி. இந்த ஆழ்வார்பேட்டு முக்கில் இருக்கிற சாம்கோ ஹோட்டலில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஸ்கஷன். 2 மணி நேரம் கழிச்சுட்டு காத்தாடி ஒத்துண்டார், ஓகே நீ கேட்குற மாதிரி நான் 5 ரூபாய் கொடுத்துட்றேன்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு விஷயம், ஒரு ஒரு டிராமாலையும் அந்த 5 ரூபாய் உங்கள்கிட்டருந்து நான் எப்படி வாங்குறதுன்னு நான் பிளான் பண்ணுறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிடுமேன்னு. என் பக்கத்தில் என் அண்ணா இருந்தான், டே எமக்காதுகிற பரப்புல இருக்கு, நீ 5 ரூபாய் விட்டு கொடுத்துருந்தான். அப்படி ஆரம்பித்த உறவு. இன்னைக்கு சொன்னாங்க மேடையில் நித்யஸ்ரீ அம்மா சஷ்டியர்த பூர்த்தி, நாங்கள் சஷ்டியர்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பெரியவங்களுக்கு பண்ணி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் சின்னவர்களுக்கு. நான் பல கல்யாணங்களை பண்ணி வச்சுருக்கேன், அப்பனாக, தகப்பனாக, சித்தப்பனாக, மாமாவாக, பெரியப்பனாக, ஒரு 10-15 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு பெரியவருக்கு சதாபிஷேகமோ, ஒரு பீமரத சாந்தியோ, ஒரு சஷ்டியத்தை பூர்த்தியோ பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுக்கல. எங்கள் அப்பா வாழ்க்கையிலேயே எல்லாமே அவர் தான். அடுத்தது வாழ்க்கையிலே எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணன். அடுத்தது வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே என் பொண்டாட்டியோட அண்ணன். எங்கள் அண்ணா உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னு தயவு செய்து யோசிக்காதே உமா. உன்னை எனக்கு கொடுத்தாரு, அது மிகப்பெரிய பிரச்சனை. இந்த 3 பேருக்கும் சதாபிஷேகமோ சஷ்டியத்த பூர்த்தியோ இல்லை பீமரத சாந்தியோ எதுவும் பண்ணி பார்க்க முடியல என்னால். கடவுள் வேற மாதிரி எழுதிட்டார். நானும் என் குடும்பமும் இன்னைக்கு கர்த்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம்னா அதற்கு காரணம் திரு முக்தா சீனிவாசன் அவர்கள். நானும் என் குடும்பமும் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றோம்னா அதற்கு காரணம் கே பாலச்சந்திரன் அவர்கள். நானும் என் குடும்பமும் நைட்டு டின்னர் சாப்பிட்றோம்னா அதுக்கு காரணம் எஸ்பி முத்துராமன் அவர்கள். என்னை கதாசிரியராக்கினது சினிமாவில் முக்தா சீனிவாசன் சார், என்னை நடிகனாக்கினது எஸ்பி முத்துராமன் சார், என்னை இயக்குநராக்கினது பாலச்சந்திரன் சார். சரி, இவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் தேவை இல்லையா? அட்ரஸ் இல்லாமல், ஒரு விசிட்டிங் கார்டு இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் நான் எப்படி நுழையிறது? நுழைய முடியாதே. எனக்கு கதாசிரியர் என்ற விலாசத்தை தந்த வாணிகலாமுந்தர் பாபு, வாணிகலாமுந்தர் வெங்கட்ராமன் இல்லை. எனக்கு நடிகருங்கிற விலாசத்தை தந்த ஓஜிபி சார் இல்லை. ஆண்டவன் புண்ணியம், நான் செய்த புண்ணியம், எனக்கு இயக்குனர் என்ற விலாசத்தை தந்து என்னை பாலச்சந்திர சார் வீட்டுக்கு கூட்டி சென்ற காத்தாடி அவர்களும், காத்தாடி மனைவி அவர்களும். இன்னைக்கு ஒரு சதாபிஷேகம் கொண்டாடுறாங்க,
அதை நான் மேடையில் பண்ணி பார்க்குறேன். அந்த மேடையில் நான் இருக்கேங்கிறது சத்தியமாக சொல்கிறேன். நான் 15 கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதை விட அதிக சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஹியூமர் கிளப் சேகருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் வடவங்களுக்குலாம் சாப்பாடு போடலாம் சார். பட் அவர் என்ன சொன்னார், 4 மணிக்கு வரைச்சு எப்படி சார் சாப்பாடு போடுறது, சரியாக இருக்காது சார். அந்த செகண்ட் இந்த மயிலாப்பூர் ஃபினான்ஸ் கிளப்பில் சாப்பாடு போட வசதி இல்லை சார். சார் கையாது அதாக கொடுக்கலாமா? கடைசியில் எல்லாம் விசு பண்ணார் விசு பண்ணார்னு அவர் சொன்னாரே தவிர பண்ணினதெல்லாம் சேகர் சொல்லி தான் பண்ணேன். அதை மீறி நான் எதுவும் பண்ணலை. பிகாஸ் அதை மீறி பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். ரொம்ப நிஜமாகவே சந்தோஷமாக இருக்கு. இந்த பாக்கியத்தை ஆண்டவன் கழித்தான். காத்தாடி ராமமூர்த்தி 1974 இருந்த பொசிஷனில் இன்னைக்கு இருக்கிற பிசு அன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு இருக்கிற பிசு வாஸ் அன் யங்ஸ்டர், பெயர் இல்லாதவன், புகழ் இல்லாதவன். அவர் சோற்று புரிந்து வெளியில் வந்திருக்கார். ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் அவ்வளோ பெரிய பிளேயர்ஸ் போட்டிருக்கார். அவர் நீ இதை டைரக்ட் பண்ணுன்னு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேன், அது என்ன எது சார் வாழ்க்கை? எப்படி சார் நான் சினிமா வளர்த்து கொள்ள வாங்கியிருப்பேன்? இந்த விஷயத்தை ஆடியன்ஸ் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். நல்ல நமஸ்காரம் பண்ண முடியாது. என் மனைவியை மேடை கூப்பிட்டு உங்கள் முன்னாடி அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது தான் நான் அவருக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. நன்றி, வணக்கம். திரு டி கே எஸ் கலைவாணன் அவர்கள், காத்தாடியான. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய லாங்கார் இன்டெகிரேட்டட் என்டர்பிரைசஸ், சிட்டி யூனியன் பேங்க், ராமராஜ் காட்டன், லிம்ரா எஜுகேஷன் அண்ட் சூப்பர் ஆட்டோ ஃபோர்ட்ஸ். Again, I repeat, Lankar Integrated Enterprises, City Union Bank, Ramaraj, Super Auto Forges and Limla போன்ற நிறுவனங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ரெண்டு பரிசு இருக்கே அவங்க நம்பர் மட்டும் சொல்லிடுறேன், 9221. இன்னொன்று வந்து பாரத் அப்படின்னு போட்டிருக்காங்க, 9442234888 போட்டிருக்காங்க. மிஸ்டர் கே பாரத் ஒன்று. இன்னொன்று வந்து அவங்க கையெழுத்து எனக்கு புரியல, அது பத்மினியா என்னன்னு எனக்கு புரியல. 9229. இப்போ அவசரம் இல்லை, விஜயாட்டை வந்து நீங்கள் அதை வாங்கி கொண்டு போகலாம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் நிறைவாக இன்றைய விழா நாயகன் நகைச்சுவை மன்னர் இல்லை சார், இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள் இங்கே தன்னுடைய ஏற்புரையை சொல்வார். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறதுனால பேச்சுகள் ஏடா கூடமாக வரும், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கு. காஃபி விஷயத்தை திருப்பி திருப்பி எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. நான் கொஞ்சம் சிக்கனமானவன் தான். கஞ்சன்னு வேணாலும் கூப்பிடுங்க, தயவு செஞ்சு கடன்காரன்னு கூப்பிடாதீங்கிற பாலிசியில் இருக்கிறவன் தான். 5 ரூபா தரையன்னா 5 ரூபாயை கொடுத்துருவேன். 4.25 ரூபா கொடுத்துருவேன், 4 தான் அப்புறம் தரையன்னு சொல்ல மாட்டேன். இந்த பாலிசி இன்னிலேருந்து பண்ணிட்டுருக்கேன். இந்த காஃபி விவகாரம் நான் கற்றுனது சேகர்கிட்ட தான். ஹியூமர் கிளப்புக்கு ரெகுலராக வந்துட்டுருக்குறவன் தான். எங்கள் ரெண்டு பேருக்கு இந்த ஷர்ட்டை எல்லாம் வரல. ஷர்ட்டை பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசினார், யாரோ ஒரு ஷர்ட்டு கொடுத்தா நல்லா இருக்கு, அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா, நானும் கூட அட்ரஸ் கொடுத்தேன், யாரும் அனுப்பலை. இதில் நான் யாருக்கு நன்றி சொல்கிறது, யாருக்கு நன்றி சொல்லாமல் கொடுறதுன்னு தெரில. நான் இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம், சாதாரணமாக நடத்திட்டு போகலான்னு சேகர்கிட்ட சொல்லும்போது விஷயம் சொன்னார். அவன் தரப்பினார் ஸ்தானத்தில் வச்சு அப்போவே ரொம்ப வயசானவன் ஆக்கிவிட்டான்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதனால் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவர் தான் முன்ன நின்று எல்லாம் படுத்தேன்னு சொன்னோடனே, ஏன்னா எனக்கு வந்து நாடகத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது இந்த டௌரி கல்யாண வைபவமே. அதுக்கு நான் விஷுவுக்கு நன்றி சொல்கிறத விட வி கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னு கேட்டேன்னா, அவர் நாடகத்துக்கு ரொம்ப அப்படி
உழைச்சிருக்கார். அவர்கிட்ட தான் இந்த டௌரி கல்யாணம் போய் கதையை போய் இவரும் இவருடைய அண்ணா ராஜாமணியும் போய் சொன்னாங்க. அவர் என்ன டௌரி எல்லாம் சாதாரண உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நொந்து போய் எனக்கு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் கதை எழுதி தரேன்னார். அவர் ஒரு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சதுனால தரமாட்டேன்னு சொல்லிட்டு நானும் நொந்து போய் ரெண்டு நொந்து போன உந்தங்களும் மியூசிக் அகாடமியில் சந்தித்தது. அதனுடைய விளைவு தான் இந்த டௌரி கல்யாணம் வைபவன். நான் இன்னும் அவனை டைரக்டர் ஆகிவிட்டேன்னு சொன்னேன். அந்த பொறுப்பு நமக்கு இருந்தால் கஷ்டம். அதனால பாக்கி வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு யாராவது ஏமாந்தவன் தலையில் இதை கட்டிடலான்னு நினைக்கிறேன். அப்போ கிடைச்சது தான் திரு விஷய அவர்கள். அதே மாதிரி நான் டெல்லி கணேசன் வந்தேன் ஆக்ட் பண்ணுறதுக்கு யாரும் யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டாம் சார். அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள ஆள் தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் அந்த நடிகர்களை உபயோகப்படுத்திக்கிட்டோம். நாங்கள் சொல்லலைன்னா வேறு யார் முகமாக வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சதாபிஷேகத்தை அவங்க தான் அமெரிக்காவிலேருந்து வந்து இவ்வளோ தூரம் பிரமாதமாக நடத்தியிருக்காங்க. அவங்களுக்கு மேடையில் என்னுடைய மாப்பிள்ளைகள்லாம் ரொம்ப அப்படி அப்படி ஒரு மாதிரி ஒரு குடும்பம் அமையத்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். என்னுடைய ஸ்டேஜ் கிரியேஷன்ஸ் இன்னொரு குடும்பம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் முக்கியமாக இங்கே வந்து என்னை பாராட்டி பேசி அதே டைம் இவ்வளோ பேரால் இவ்வளவு பொய்கள் எப்படி சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஒரு புகழ வேண்டியதான் அதுக்குன்னு இப்படியாக புகழ்றது இது. ஆனால் நானும் கற்றுந்தேன் என்னமோ அடுத்தலேருந்து யாராவது கத்தி பேசுகிறேன்னா நிறைய பொய் சொல்ல கற்றுக்கணும் சொல்ல இருக்கிறேன். அண்டு ஹியூமர் கிளப்பு, ஹியூமர் கிளப் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நான் இருக்கேன். அவர்களுக்கும் நன்றி. நாடகத்தை கரெக்ட் டைத்து ஆரம்பித்து கரெக்ட் டைத்தில் முடிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கேன். அதனால் நாடகம் வந்து பார்த்து எங்களை வாழ்த்து விட்டு செல்லுமாறு பணி ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைவர்களுக்கும், வாழ்த்திய அனைவர்களுக்கும், வந்திருந்த அனைவர்களுக்கும் என் சார்பிலும், என் மனைவி, என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக விருது பெற்ற அந்த கலைஞர்கள் சார்பாக எஸ் போத்திலிங்கம் ஐயா அவர்கள் ஓடிடுவார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காத்தாடி ராமமூர்த்தி சாரோட ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சேகர் சார் முதல்ல ஃபோன் பண்ணோன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம தாரணி மேடம் வந்து கல்கி தியேட்டர் மூலமாக கொடுத்தாங்க. அதில் ஒரு 5 ட்ராமா போட்டோம். அவரோட சேர்ந்து நடிக்கும்போது எங்களுக்கு என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, ரிஹர்சல் வரும்போது அவர் கூட பண்ணுற ஆர்டிஸ்ட் யாருமே வரல. ஆனால் அவர் தனியாக 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு. இன்னும் யாரும் வரலையா யாரும் வரலையான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அவர் அவருடைய இதில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் ஆர்டிஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரிஹர்சல் டைமிங்னால் அந்த டைமிங்ஸ் கரெக்டாக வந்துட்டு போயிடாரு. ஸ்டேஜில் பார்த்தப்போ நாங்களாம் ஸ்டேஜில் இருக்கும்போது இன்னொருத்தர் நடிச்சிருக்கும்போது சைட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட நான் பார்த்த என்ன விஷயம்னா, அதை போட்டுட்டு ஒரு இடத்துல சேரில் உட்காந்தோம்னா சைட்டில் பேசியிருந்தான்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த டிசிப்ளினை வந்து நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்டேஜில் யாருமே பின்னாடி பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை. அதே மாதிரி பின்னாடி ஒரு கோர்ட்டு சீன் போட்டு பின்னாடி அடுத்த சீனில் வர்றதுக்காக ஒரு வக்கீல் கோர்ட்டு இதெல்லாம் மாற்றுறதுக்காக வந்தோடனே கேட்பார், போதலிங்க வந்தானா அப்படின். ஆமாம் வந்துட்டான். அப்போ அந்த பிள்ளை ஓகே அப்படிம்பார். ஏன்னா அந்த இங்கேருந்து மாற்றி அங்கே வரதுக்குள்ளே அவர் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதை இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தாரணி மேடத்துக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அவரை சர்பத்தி சொல்லணும்னா, அவர் கூட அப்போ தான் தொடர்புள்ளைய நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா பொதிகையில் வந்து ராமலிங்கராமுடைய படம் போட்டான். அதில் சிவாஜி கணேசன் வந்து நடிக்கிறதுக்காக வராரு. இவர் எல்லாரையும் கூப்பிட்டு டயலாக் கேட்குறாரு, இந்த நாட்டில் ஏழைகள் வாழ்றதுக்கு வழியே இல்லையா, எங்கே வாங்கப்பா ஒருத்தரே சொல்லுங்க அப்படிங்கிறாரு. சிவாஜி கணேசன் அங்கேருந்து இந்த நாட்டில் வாழ்கிறதுக்கு வாழ இல்லையா இல்லையா அப்படின்றாரு சிவாஜி கணேசன். காந்தாஜாபதி சொல்கிறாரு சிவாஜி கணேசன் பார்த்து, நீ எல்லாம் என்னத்தை நடித்து என்னத்தை போய், எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயத்தில் உட்காந்துருக்காரு. அவரோடு கலந்து எங்களுக்கு இந்த விருது கொடுத்த ஹியூமர் கிளப்புக்கும் இதை ரசிக்க வந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எல்லாருடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் ரவுடி கல்யாணமே வைபோகமே என்ற நாடகம் தொடரும். உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றியும் வணக்கமும். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ட்ராமா. தேங்க்யூ.